கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் News7 தமிழ் அன்புபாலம் மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. காட்டுமன்னார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணிக்கு ரோட்டரி சங்கத் தலைவர் எழில் சிவா தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட காட்டுமன்னார் கோவில் காவல் ஆய்வாளர் ஏழுமலை கொடியசைத்து இந்த பேரணியை துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று சாலை பாதுகாப்பு குறித்த பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியவாறும் பேரணியில் ஈடுபட்டனர். பள்ளியிலிருந்து தொடங்கிய இந்த பேரணியானது முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் பள்ளிக்கு வந்தடைந்தது. இதில் ரோட்டரி சங்க செயலாளர் ரமேஷ், முன்னாள் தலைவர்கள் வெங்கடாச்சலபதி, அசோகன், ராஜதுரை, நிஷார் முகமது, சேக்கலார், விஜயகுமார், வேலன், மோட்டார் உரிமையாளர் சண்முகவேலன், உறுப்பினர்கள் சேவியர், கௌதமன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் இளமதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெருகி வரும் இந்த நாளில் இந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து மிக பயனுள்ளதாக இருந்தது என்று பொதுமக்களிடம் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது. என் பள்ளியிலே பேரணி விழிப்புணர்வு பண்ணாங்க. இதுக்கு முதன்மையாக காவலர் ஆய்வாளர் அவர்களும் மற்றும் செயலாளர் பொருளாளர் அவர்கள் அனைவரும் வந்து மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாலைகள் சாலைகளில் வந்து எவ்வாறு செல்ல வேண்டும், விபத்துகள் ஏற்படாத வண்ணம் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினாங்க.